நோட்ஸ் எடுக்கவே எயிட் ஹவர்ஸ் ஆகுது ஆமாம் பல்லாயிரக்கணக்கான மயில் பயணம்னாலும் ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சு தானே ஆகணும் கட்டாயமாக டைம் ஆகும் ஆனால் அந்த அந்த நோட்ஸ் எடுக்கிறதுல நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம் என்ன செய்வோம்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே பயப்படுவோம் இப்போ நீங்கள் பாருங்கள் சின்ன குழந்தைங்க திருக்குறள் படிக்கிறதும் நம்ம திருக்குறள் படிக்கிறதும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன் சின்ன குழந்தைங்க நம்ம பாராட்டோன்ற அந்த ஒரே காரணத்துக்காண்டி நீங்கள் க கடவுள் வாழ்த்து எடுத்து படிக்க சொல்லுங்கள் பத்து திருக்குறளையும் அரை மணி நேரத்தில் மனப்படம் பண்ணிவிடும் இல்லை ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ படிச்சிடும் ஆனால் என்கிட்ட டிஎன்பிசி படிக்கிற என் தங்கங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படித்தோம் அந்த கடவுள் வாழ்த்துல பத்து திருக்குறள் தெரியாது ஏன் அப்படின்னா இவங்க படிக்கும் போதே ஒரு அவநம்பிக்கை வரும் அவங்களுக்கு இந்த திருக்குறள் தேவையா இது சிலபஸில் இருபத்தஞ்சி அதிகாரத்தில் இருக்கா இது எல்லாத்தையும் படிக்கணுமா இதோட மீனிங் என்ன இந்த மீனிங் என்ன புரியலையே இப்படி நிறைய குழப்பத்தில் என்ன செய்கிறாங்க நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க நம்ம மக்கள் அதே குழந்தைங்க பாருங்கள் அந்த பாராட்டுன்ற ஒரு வார்த்தைக்கு அந்த காரியத்தை செஞ்சுட்டு தூர போயிடும் பரிச்சையில் கொடுத்துருந்துமே ஒன்றால் படிக்க முடியல ஆனால் அந்த குழந்தைங்க பாருங்கள் டக்குன்னு படித்து முடிச்சிட்டு போய்டும் அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா எந்த ஒரு செயலையும் செய்யவான்னு யோசிக்கிற நேரம் தான் அதிகம் செய்கிற நேரம் அவ்வளோலாம் கிடையாது கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு நினைக்கிற நேரம் கம்மி தான் அப்படி நினைக்கிற நேரம் தான் அதிகம் அதை ஆஃப் பண்ணுற நேரம் கம்மி தான் பூட்டை பா இழுத்து பார்க்குற நேரம் கம்மி தான் ஆனால் பூட்டமான்னு யோசிச்சு பார்க்குற நேரம் அதிகம் அந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறதுக்கு என்றைக்குமே செயல் வந்து மிக குறைவான நேரம் தான் செயலை செய்யணுமேங்கிற அந்த எண்ணம் தான் அதிகமான நேரம் எந்திரிக்கிறது கண்ணை மூடி டக்குன்னு கூட எந்திரிச்சிடலாம் ஆனால் காலையில் எந்திரிக்கணும்னு எவ்வளோ நேரம் நினைக்கிறோம் ஸோ அதே மாதிரி தான் அதனால் லைஃப்பில் வந்து நம்ம சில செயல்களை செய்யணும் அப்படிங்கிறதுல தீர்மானம் எந்தளவுக்கு எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா உங்களுடைய டிடெர்மினேஷன் தான் சேஞ்சஸ் எவ்ரித்திங் அடுத்து எஸ்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து சயின்ஸ் தான் எலிஜிபிள் இப்போ நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் ஐயோ ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்தலாம் கல் கலை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போதைக்கு டெஸ்ட் எழுதி பாருங்கள் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுலாம் அப்புறம் நீங்கள் மனப்படம் பண்ணி கூட எழுதுங்க எழுத ஆரம்பிங்க எழுதி எழுதி தீர்ற பிரச்சனை எழுதுறதுல தான் தீரும் நோட்ஸ் எடுக்கிறதுல வராது நோட்ஸ் எடுக்கிறது வேற எழுதுறது டெஸ்ட் எழுதி பார்க்குறது வேறு டைரெக்டாக டெஸ்ட் எழுதி பாருங்கள் நீங்கள் படிச்சுட்டு கூட அதை எழுதி பாருங்கள் அதுதான் முக்கியம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அதாவதுங்க குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிற மக்களே குரூப் டூ மெயின்ஸு மூணு மெத்தடில் படிக்கலாம் மெயின்ஸ்னாலே மூணு மெத்தடில் படிக்கலாம் சரியா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மெத்தடு முழுவதுமாக நான் சிலபஸை படிச்சுடுவேன் அந்த சிலபஸுக்கு நோட்ஸை நான் மணிக்கணக்காக தேடுவேன் அந்த நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எழுதுவேன் சிலபஸில் உள்ள ஒவ்வொரு தலைப்புக்கும் அஞ்சு புஸ்தகத்துலேயும் தேடி நோட்ஸ் எடுப்பேன் முழுசாக சிலபஸை வாசித்து முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் டெஸ்ட் எழுதி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு மெத்தடு ஓகேயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு மெத்தடு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நமக்கு கிடைக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ரெடி பண்ணி தேர்வு எழுதி பார்க்குறது ஒரு மெத்தடு இது ரெண்டாவது மெத்தடு கொஸ்டின்ஸ் பழைய கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் ரெடி பண்ணிக்கிட்டு அதை தேர்வு எழுதி பார்க்குறது இது ரெண்டாவது மெத்தட் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்க கோச்சிங் சென்டர்ஸ் அப்படிதான் பண்ணுறாங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க அந்த கொஸ்டினை நம்ம படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் இது ரெண்டாவது மெத்தடு மூணாவது மெத்தடு நாமளே சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சிலபஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூபிஎஸ்சி கொஸ்டின் புக் பேக் கொஷின்னு இந்த நம்ம எதிர்பார்க்குற கொஷின்னு இதெல்லாம் நாமளே சிலபஸை உடைச்சி ஒரு கொஷின் பேங்க் இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு கொஷின் பேங்க் எடுத்து அதுக்கு ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை எழுதி பார்க்குறது இன்னொரு மெத்தட் ஸோ மூணு மெத்தட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் சிலபஸை ஃபுல்லாக படிச்சுட்டு நான் படிச்சுட்டு தான் டெஸ்ட் எழுத வருவேன் அப்படின்னு சொல்கிற மெத்தட் தலைகீழாக தான் குதிப்பேன்னு இங்கே தலைகீழாக குதித்து பாதி பேர் காணாமல் போயிட்டான் ஐம்பத்தெட்டாயிரம் பேரில் இருபதாயிரம் பேர் காணாம போகிறது காரணம் தலைகளை குதிப்பேன் ஏன்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயி அறநூறு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க மெயின்ஸ் படிக்க ஐம்பது பேர் கூட ஒழுங்கா பரிச்சை எழுதலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐம்பது பேர் கூட ஒழுங்காக பரிச்சை எழுதல இதுலேருந்து என்ன தெரிய வருது இவர்களெல்லாம் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்கிற ஆள்கள் நான் சிலபஸை முடிச்சுட்டு வந்து தான் டெஸ்ட் எழுதுவேன் சிலபஸ் கடல் ஃபர்ஸ்ட் மெத்தடு கடல் இது நீ கடக்கவே முடியாது நீ பிறவி பெருங்கடலை நீந்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சிலபஸை கவர் பண்ணிட்டு தான் நான் பரிச்சை எழுத வருவேன்னா இந்த மெத்தடு கடல் இது ஹார்ட் ஒர்க்குக்கு உரித்தானது இது எதுக்கு உரித்தானது ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளிகளுக்கானது இந்த மெத்தேடு வந்து ஃபெயிலியர் இதை தான் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணி மெயின்ஸ் காணாமல் போயிட்டாங்க முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஸோ அவங்க எல்லாம் அந்த பார்ட் டைம் கிடைக்கிறது வந்து படிச்சுட்டு கூட வந்து டெஸ்ட் எழுத மாட்டாங்க நான் நல்லா தேடிட்டு எழுதி பார்த்துட்டு தான் வருவேன் நான் பெரிய சூரா சூராதி சூரன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குரூப் ஃபோரில் இருக்க டிக்கெட்லாம் குரூப் டூக்கு ஒழுங்காக படிக்கல ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜை விட்டுட்டு வந்தவன் குருநாதரே நீ என்ன சொல்கிறியோ அப்படியே கேட்குறேன் குறுக்க மணலாரி வராமல் இருந்தால் சரி நீ கொடுத்த முப்பத்தெட்டு மட்டும் மட்டும்தான் எனக்கு ஆன்சர் தெரியும் கொடுத்த மெட்டீரியல் அப்படியே படிச்சிருக்கேன் நீ என்ன செஞ்சாலும் சொல் என்ன வேலைனாலும் எனக்கு கொடு கொடுக்குறத அப்படியே படிச்சு நான் எழுதுறேன் பார்த்து தா எனக்கு எதாவது கஷ்டம் வராமல் நீ மட்டும் பார்த்துக்க மணலாரி எதுவும் வராமல் என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டுறேன்னு இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்கிறது இன்னொரு மெத்தடு இதுதான் கொடுத்த கொஷினுக்கு அப்படியே ஆன்சர் எழுதுறது இங்கே நிறைய கோச்சிங் சென்டரில் அப்படி கூப்பிட்டு போகிறாங்க நிறைய பேர் எழுதுறாங்க அதில் நிறைய நிறைய குறைகள் இருக்குது பட் அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் மூணாவது மெத்தடு சிலபஸை உடச்சி அதிகமாக கொஷின்ஸ் எடுத்து இதுக்கு மேலே கொஷின் இல்லைன்னு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது இதில் மூணாவது மெத்தட் ஸ்மார்ட் மெத்தடு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஹார்ட் ஒர்க்கு லாஸ்ட் மெத்தட் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் எல்லாராலையும் பண்ண முடியும் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாராலையும் பண்ண முடியாது ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ண தெரிஞ்சவங்க யாராக இருப்பாங்கன்னா யூபிஎஸ்சி படிக்கிறவங்க குரூப் ஒன் படிக்கிறவங்க ஏற்கனவே மெயின்ஸ் எழுதுனவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட சோர்ஸ் எல்லாம் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷனை பார்க்க முடியும் பாலிசி நோட் எடுக்க முடியும் டேட்டா கொடுக்க முடியும் கொஷின் பேங்க் கிரியேட் பண்ண முடியும் எந்த கொஷின் வேணும் வேண்டானு பார்க்க தெரியும் இது மூணாவது மத்தடு இந்த ஒன்றாவது மெத்தட் மூணாவது மெத்தட் இது ரெண்டுமே வந்து இதுக்கு இதுக்குன்னு தனித்திறமை வேணும் இதுக்கு இது ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ இந்த நடுவில் ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள் இதுதான் எல்லா கோச்சிங் சென்டரும் சரியான முறையில் வழி நடத்துகிறாங்க ஆனால் இதில் என்ன மைனஸ்னால் அந்த கொஷினுக்கு மட்டும்தான் நமக்கு ஆன்சர் தெரியும் இதை தாண்டி நம்ம படிக்கிற பாருங்க அதான் நம்ம டேலண்ட்டு அதை நம்ம கரெக்டாக யார் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெளியில் வந்து ரிசல்ட் தருவாங்க இல்லைன்னா தெரியாத கொஷின் அங்கே பரீட்சையில் வந்துரும் அவன் ஃபேஸ் பண்ணிக்க மாட்டான் நம்ம கொடுத்த கொஷ்டினுக்கு மட்டும் ஆன்சர் எழுதியிருக்கோம் ஆனால் சிலபஸ் சரியாக கவர் ஆகலைன்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா இந்த தெஇ இந்த கொடுத்த கொஷினுக்கு மட்டும் அப்படியே ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தாலும் சார் இந்த மூணு மெத்தடில் எது சார் பெஸ்ட்டு மெத்தட் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா இந்த மூணு மெத்தடுமே பெஸ்ட் பெஸ்ட் மெத்தடு தான் ஆனால் நீங்கள் செய்கிற செய்யற பெரிய தப்பு என்னென்னா தேர்வு எழுதி பார்க்க மாட்டேன்றீங்க நீங்கள் எவ்வளோ சிலபஸ் தேடி தேடி நோட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோக்காது தேர்வு எழுதி பாருங்கள் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை தேர்வு எழுதி பாருங்கள் இல்லை கொடுத்த கொஷின்ஸை தேர்வு எழுதி பாருங்கள் ஏன்னா ஆரம்பத்தில் ஸ்பீடும் ப்ரெசன்டேஷனும் இன்க்ரீஸ் ஆகணும் ஒரு டெஸ்ட் எழுதும்போது முப்பத்தெட்டு கொஸ்டின் தான் பத்து டெஸ்ட் எழுதும்போது முன்னூத்தி எம்பது கொஷின் ஆயிடுது அது சிக்ஸ்ட்டி பர்ன்டேஜ் சிலபஸ் கவர் ஆகுது இந்த பக்கம் டோட்டல் கொஸ்டின் ஒரு ஐநூறு கொஸ்டின் இருந்து இல்லை எண்ணூறு கொஸ்டின் இருந்ததுன்னா அதுல முன்னூத்தி எண்பது கவர் ஆகுது சோ அப்போ எந்த ஒரு மெத்தட நம்பிக்கையோட யாரு கடைப்பிடிக்கிறாங்களோ அதாவது தவறான பாதையில கூட போ நம்பிக்கையோட போனா நிச்சயமா உன்னால் ஜெயிக்க முடியும் தான் என்னை பொறுத்தளவில அதான் சுத்தி போற பாதை அப்படி சொல்றேன் தவறான பாதை மீன்ஸ்ல எல்லாரும் இலக்கை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இது சுத்தி போற பாதையில கூட போ நம்பிக்கையோட போனா சீக்கிரம் அடைஞ்சிடலாம் நேர் பாதையில கூட போ நம்பிக்கையெல்லாம் போனால் போனா அடையவே முடியாது போல எல்லா கோச்சிங் சென்டரும் வழிகாட்டுறாங்க அவங்கள்ட்ட உடைய முழுமையை ஒப்படைச்சிரு புரியுதுங்களா ஏன்னா மெயின்ஸ் எல்லாம் வந்து யாராவது சொல்லிக் கொடுத்து தான் நம்ம வரணுமே என்ன சொல்லிக் கொடுத்தாலும் நான் கத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நீ படிச்சேன்னா நீ கத்துக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம இந்த வீட்டில் படிப்பேன் பாரு இங்க இருந்து புஸ்தெல்லாம் வந்துக்கிட்டு மாடிக்கு போவான் அங்க போய் படிக்க போறானு அங்க போய் போன நோண்டிட்டு புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு கீழே இங்க வருவான் நாய்க்கு உட்காரவும் நேரம் இல்லை சொல்லுவாங்களே ஒரு பழமொழி அந்த மாதிரி இருப்பான் அந்த மாதிரி இல்லாம கொஞ்ச நேரம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்புறம் மனப்படம் பண்றது அப்புறம் அப்படியே தலையை சொறிஞ்சிக்கிட்டு என்ன பண்ண அடுத்த வார தே அடுத்த வாரம் தேர்வு எழுதலாம் நினைக்கிறது இந்த மாதிரி தள்ளி போடாமல் என்ன பண்ணலான்னு பார்த்து பண்ண சரியா தாரா நோட்ஸ்லாம் இனிமேல் வேண்டாம் மார்க்கெட்டில் ஊரில் போட்ட நோட்ஸ் இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு மினி நோட்ஸ் எடுங்க இனிமேல் ஷார்ட் பீரியட் தானே இருக்குது ஒரு மினி நோட்ஸ் எழுதி பார்க்குற அளவுக்கு எடுத்துகிட்டு அப்படி அப்படியே எழுதி பாருங்க ஓகே எப்போவுமே எந்த புக்குனாலும் ஃபஸ்ட்டு ஒருக்கு ரீட் பண்ணிவிடுங்க எடுத்த ஒன்று நோட்ஸ் எடுக்காதீங்க வெரி வெரி நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தப்பை என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா படிக்க உட்காரும்போதே நோட்ஸ் எடுக்கிறாங்க பெரிய தப்பு இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸுக்கு செல்ஃபோனை அலார வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் இதை அப்படியே வாசிப்பேன் அப்போ வாசிக்கும் போது என்ன பிரச்சனை வரும் வாசிக்கும் போது கை நம்ம நம்ம இங்கே நோட்ஸ் எடுக்கலாமான்னு அதுதான் தப்பு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு புத்தகத்தை ஒரு மெட்டீரியலை முழுமையாக வாசிக்கணும் அது மைண்டில் என்ன ஏறுதோ ஏறட்டும் ஏன்னா அங்கே போய் சொந்தமாக தான் நம்ம எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் அவுட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சப் அப்ஹெட்டிங்ஸ்லாம் ஒரு மினி நோட்ஸ் எடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுங்க இது ரொம்ப டைம் ஆகவே ஆகாது நீங்கள் உட்காந்து முத பக்கத்தே நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இது எவ்வளோவோ பரவாயில்லை அப்படி கிடப்ப